ஹாய் கைஸ் வெல்கம் டு டு இட் அகைன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏய் நீ செய்ய முறுக்க. ஹாய் கைஸ் வெல்கம் டு டு இட் அகைன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இதுதான். ஓகே கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் ஒரு கை ஃப்ரெண்டே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பார்க்க போறோம். சீக்ரெட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃப்ளவர்ஸை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காது, ஒரு 300-400 அந்த ரேஞ்சில் கூட இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃப்ளவர்ஸ் பேர் மெஜிஷியன்ஸ் டேர்மில் ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் தான் நம்மளோட இந்த ஃப்ளவர்ஸில் இருக்க எல்லா பெட்டல்ஸுமே குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து நம்ம கை இந்த சைஸ் வர அளவுக்கு ஷ்ரிங்க் ஆகிக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம். ஸோ நம்ம கையில் வந்து இப்படி நல்லா ஷ்ரிங்க் பண்ண போகிறதுக்கு நம்ம கையில் இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஒரு ஒரு பெட்டலாக இப்படி எடுத்து ஒரு பெட்டல் இப்படி எடுத்து ஜஸ்ட் இப்படி பண்ணால் அப்படி க்ளோஸ் ஆகும். ஸோ அதேமாரி நம்ம ஒரு ஒரு எல்லா பெட்டலுக்கும் நம்ம பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த மேஜிக்கை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். மடித்து மடித்து நம்ம ஃபுல்லாக உள்ளே வச்சுட்ட பிறகு அவங்களோட ஃபைனல் ஃபைனல் திங் வந்து ஓகே நம்ம ஃபைனல் திங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரிங்குள்ளே நம்மளோட ரெண்டு விரலையும் இப்படி விட்டுட்டு நம்ம ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி காட்டுற மாதிரி இந்த மாதிரி பொசிஷன் இப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கோட் போட்டுருந்தாலும் ஒரு பாக்கெட்டில் எங்கேயாவது வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம கேஷுவலாக அப்படி வெளியே எடுத்து யாருக்கும் தெரியாமல் சவுண்ட் வராமல் பார்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப அந்த பிளாஸ்டிக் சவுண்ட் ரொம்ப கேட்கும். ஸோ நம்ம பாக்கெட்டில் இருந்து கேஷுவலாக அப்படி வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம எப்படி வேணால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்.